ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையான டி டுவெண்டி போட்டியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இது போன்ற சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளுக்கு ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க இந்திய அணி ட்ரை சீரியஸ் போட்டியில விளையாண்டுக்கிட்டு வராங்க இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை கூட ரெண்டு போட்டியிலுமே இந்திய அணி விளையாண்டுட்டாங்க அதுல ஒரு போட்டியில வந்து தோல்வியும் ஒரு போட்டியில வந்து வெற்றியும் இந்திய அணிக்கு வந்து கிடைச்சிருக்கு அதே மாதிரி பங்களாதேஷ் கூட இதற்கு முன்னாடி ஒரு போட்டியில் வந்து விளையாண்டுருக்காங்க பங்களாதேஷ் கூட ரெண்டாவது தான் இந்தியா வந்து இப்போ விளையாண்டுக்கிட்டு வராங்க இதற்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச மூணு டி ட்வெண்ட்டி போட்டியிலையுமே இந்தியனுடைய கேப்டன் ஹிட்மேன் ரோஹித் சர்மா அவருடைய ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ பதினேழு பதினொன்று அவர் சரிவர விளையாடல அப்படின்னு சொல்லணும் ஆனால் இந்த லீக் போட்டியில் கடைசி ஆட்டத்தில் ரோஹித் சர்மா பொங்கி எழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஷீட்மேன் ரோஹித் சர்மா பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஒரு பால் பிடிச்சி எண்பத்தி ஒன்பது ரன்கள் சூப்பராக வந்து விளையாண்டுருக்காரு அஞ்சு ஃபோர் அடிச்சிருக்காரு அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்காரு இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது இவர் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்ட தவானும் சூப்பரா விளையாண்டுருக்காரு இருபத்தி ஏழு பால் பிடிச்சி முப்பத்தி அஞ்சு ரன்கள் அடிச்சிருக்காரு அஞ்சு ஃபோர் மற்றும் ஒரு சிக்ஸ் தவானுக்கு பின்னாடி வந்த ரெய்னாவும் வந்து அதிரலியில் பின்னி எடுத்திருக்காரு முப்பது பால் பிடிச்சி நாற்பத்தி ஏழு ரன்கள் ரெய்னா அடிச்சிருக்காரு அஞ்சு ஃபோர் மற்றும் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு இருபது ஓவர் முடிவில் இந்திய அணி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஆறு ரன்களுக்கு மூணு விக்கெட்டை வந்து இழந்திருப்பாங்க ரொம்ப கொஞ்சம் கடினமான ஒரு இலக்கு தான் பங்களாதேஷ் அணிக்கு ஹிட்மேன் மற்றும் சுரேஷ் ரயனா ரெண்டு பேரும் இந்த போட்டியில் வந்து அசத்தியிருக்காங்க